விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஹெட்டிங்லயே பாத்துருக்கலாம், 150,000 ரூபாய் வருமானம் தரக்கூடியது, கிட்டத்தட்ட 120,000 ரூபாய் லாபம் மட்டுமே தரக்கூடிய ஒரு விவசாயம் தான் கொத்தமல்லி சாகுபடி முறை. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலகட்டத்தில் கொசுரா கொடுத்த கொத்தமல்லி இப்பெல்லாம் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல முழுசா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு அப்பதான் முழுசா வந்து புரிய வரும். வாங்க பார்க்கலாம் கொத்தமல்லி விவசாயம். ஸோ குறுகிய காலத்தில் லாபமாக வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து கொத்தமல்லி. ஸ்பைசஸ் ஐட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து ரொம்ப மலிவான விலை அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தமல்லி தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறியெல்லாம் வாங்கினோம்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லினா கொசுரா வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு சும்மா ஒரு 4 தலை தான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி உங்களுக்கு கிடைக்குது. கொத்தமல்லி விவசாயம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடியது. கிட்டத்தட்ட உங்களால் வந்து 45 நாள்லேருந்து ஒரு 55 நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வருமானம் கிடைச்சிரும். என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா மார்க்கெட்டிங் தான். ஸோ கொத்தமல்லி அப்படின்றப்போ உங்களோட சந்தைகள் பக்கத்தில் இருக்க சந்தையை பொறுத்து தான் இருக்குது. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையா இடைத்தரகள் மூலமாக என்னென்னா ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஒரு வியாபாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தரகளை பிடிச்சி கரெக்டாக நம்ம வந்து அறுவடை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களும் இப்போதைக்கு ரேட்டெல்லாம் ஒரு காலகட்டத்தில் 1 கிலோ 100 ரூபாய்க்கெலாம் விற்றுச்சு கொத்தமல்லி 100 ரூபாய். பட் இப்போ நம்மளோட சராசரி விலை அப்படின்னு பார்க்குறப்ப 25 ரூபாய்க்கு வந்து குறைஞ்சி விற்கிறது இல்லை. ஒரு கிலோ வந்து ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாவிலிருந்து 40 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கிலோ அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் உள்ளிலேயே குறைஞ்ச விலை அப்படின்னு பார்க்குறப்ப 25 ரூபா. ஓகே, இப்போ நம்ம கொத்தமல்லி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எல்லா வித மாதங்கள்லேயுமே வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து வருஷத்தில் 12 மாதமும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து சாகுபடி பண்ணலாம். சாகுபடிக்கு முக்கியமாக தேவை என்னென்னா தண்ணி தான். இப்போ எல்லாமே கால சூழ்நிலைகள்லாம் மாறிப்போச்சு. கரெக்டான மழை பெய்யாது, கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்காது, வெயில் வெடிக்கிற நேரத்தில் மழை பெய்யும். ஸோ இப்போல்லாம் பாருங்கள், கேரளாவில் இப்போ வந்து கோடை மாதம் மழை பெஞ்சிருக்கு. நேற்றுலாம் வந்து நல்ல மழை, இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக தெரியும். நேற்று கொஞ்சம் நைட்டில் வந்து மழை பெஞ்சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நாளும் மழை பெஞ்சிச்சு. ஸோ இப்படிலாம் வந்து காலநிலைகள் மாறுறனால நம்ம எல்லா விவசாயமே தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுவும் இந்த கொத்தமல்லி சாகுபடி எப்போனாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா மெயினாக வந்து தண்ணீர் தேங்காத நிலம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த களிமண்ணெல்லாம் நல்லா தண்ணி தேங்கும். ஸோ அதில் வந்து நம்ம இதில் என்ன பண்ண முடியாது, இந்த கொத்தமல்லியெல்லாம் ஒத்து வராது. தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், சீக்கிரமே தண்ணீர் தேங்குச்சுன்னா வாடிடும். அதாவது வேறு அழுகல்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டோட்டலாகவே அழுகிடும். அப்போ தண்ணீர் தேங்காத நிலங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டன் வந்து தொழுவுறோம், கோழி எருவாக இருக்கட்டும் இல்லை ஆட்டுச்சாணம் எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து தொழு உரத்தை போட்டு பூமியை வந்து சமன் செஞ்சுக்கோங்க. நீங்கள் டிராக்டர் வச்சு உழுகிற நாளையெல்லாம் பார்த்திங்கன்னா பார் பிடிக்கிறதுலேருந்து உழுகிறதுலேருந்து எல்லாமே சுலபந்தான். இப்போல்லாம் யாருமே வந்து மாடை வச்சு ஏர் பூட்டியெல்லாம் உழுகிறதில்ல. ஸோ டிராக்டரை வச்சு ஈஸியாக அவங்களால உழுகிற முடியும். அது ஒரு 6 மணி நேரம் ஒர்க் இருக்கும். ஸோ 6 மணி நேரம் பண்ணுறப்போ ஒரு 1000 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு 6000 ரூபா நீங்கள் வந்து இன்சியலாக என்ன பண்ண போகிறீங்க, செலவு பண்ண போகிறீங்க. தொழு உரம் ஸோ ஒரு டன் அப்படின்னு ஒரு டன் அப்படின்றத நம்ம வந்து வாங்குறது கிடையாது, ஒரு டிராக்டர் 2 டிராக்டர் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஸோ ஒரு டிராக்டர் அப்படின்றதே வந்து ஒரு கிட்டத்தட்ட லோடிங்கை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுவே ஒரு 5 டன் 6 டன் ஒரு லோடு வந்து அடித்தா போதும். ஸோ ஒரு டிராக்டர் எரு போடுறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா வந்துடும். ஸோ 12000 ரூபா நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தை தயார்படுத்துறதுக்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், விதைகளை வந்து தேர்ந்தெடுத்தணும். கொத்தமல்லி விதைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், உருண்டை உருண்டையாக வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த விதைகளை பொறுத்தவரை நல்ல விதைகள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா கொத்தமல்லிக்கு சாகுபடிக்குன்னே விதைகள் வந்து இருக்குது. ஸோ நல்ல தரமான விதைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கொத்தமல்லிகளை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரத்தில் போட்டு செருப்பை வச்சு தேய்ப்பாங்க. அப்படியே வந்து செருப்பை வச்சு தேய்க்கிறப்ப அது பாலிஷ் ஆயிரும், அதுக்கப்புறம் உடச்சிருவாங்க. உடச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழனி தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூவி விடுவாங்க. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போயும் அந்த முறை வந்து செல்லுபடியாகும். அதாவது அந்த விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறதுக்கும் சூட் ஆகும். என்ன பண்ணணுன்னா நல்ல சோத்து வடிகஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல விதை நேர்த்திக்கு உடச்சி அதில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம விதைக்கு வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார் அமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா இடைவேளை சின்ன வந்து குழி மாதிரி வெட்டுவாங்க. பார் அமைக்கிறப்போ என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டில் வந்து அதை வரைஞ்சே காட்டேன். அந்த நிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டரோட இடைவேளையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார் அந்த குழிகளை வந்து அமைச்சுக்கணும்.
அதில் அப்படியே நீல வாக்கில் விதைகளை தூவிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மண்ணை மூடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு உடஞ்ச பச்சை குச்சியோ இல்லை காஞ்ச குச்சியோ வச்சு அது மேலே வச்சு அப்படியே மண்ணை கலைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே நல்லா மூடிடும். ஸோ அது எல்லாமே நான் வந்து பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து விதைகள் நல்லா மூடிடும். எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், உயிர் தண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் சொட்டு நீர் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், கொத்தமல்லி சாகுபடி பண்ணலாம். ஏன்னா வெயில் காலங்களில் என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து மகசூல் கொஞ்சம் கம்மியாகும், பூக்கள் அதாவது அந்த இலைகள் வந்து சரியாக வந்து இதாகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொட்டு நீர் அமைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உகந்தது. இப்போ நம்ம 15 சென்டிமீட்டர் வந்து விதையை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக கிளச்சி விட்டோம் அப்படின்னா மூடிடும். 10 நாளைக்கு அப்புறமே என்ன ஆகணும், உங்களுக்கு நல்ல முளைப்பு திறன் வந்துடும். ஒரு 15 நாளில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் களை எடுக்கணும். 15 நாளுக்கு அப்புறம் களை எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து கொடுக்கணும்ல, அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா தலைச்சத்து அப்புறம் மணிச்சத்து சாம்பல் சத்து இதை கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் போட சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த கெமிக்கல் உரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ அதற்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பஞ்சகாவியமாக இருக்கட்டும், அமிர்த கரைசல், இந்த மாதிரி வந்து பூச்சி விரட்டி இலையில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு கரைசல் இந்த மாதிரிலாம் நீங்கள் தெளிச்சிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா வந்து பயிருக்கு பயிர் ஊக்கியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து 15வது நாளும் 30வது நாளும் பண்ணணும். ஏன்னா 45வது நாளில் நம்ம அறுவடைக்கே வந்துடுவோம். ஸோ 15வது நாள் களை எடுத்துட்டு ஒரு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறோம், 30வது நாளும் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 45வது நாளில் உங்களுக்கு அறுவடை வந்துடும். இலைகளை தான் நீங்கள் வந்து அறுவடை பண்ண போகிறீங்க. ஸோ கொத்தமல்லி இலைகளை வந்து நீங்கள் 45வது நாள் என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ 1 ஏக்கர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோலேருந்து 8 கிலோ விதைகள் வந்து தேவைப்படும். அதை வச்சு நீங்கள் ஒரு 6 கிலோ அதுலேருந்து 8 கிலோ அப்படின்ற ப்ரைஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுட்டோம்னாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அது ஒரு 1000 ரூபா செலவாகும். ஸோ ஆட்கூலி அப்படின்றது நம்மளே எடுத்தாலும் சரி, இல்லை ஆட்கூலி வந்து விடுறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கூலி அது ஒரு 1000 ரூபா. ஸோ ஆல்ரெடி நம்ம 12000 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கோம், இது ஒரு வந்து 2000 ரூபா 14000 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா களை எடுக்கிற கூலி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ களை எடுக்கிற கூலிக்கு 2 ஆள் கூலி இல்லைன்னா ஒரே இல்லைன்னா 4 நாள் கூலி ஒரு ஆள் 4 நாள் கூலி விடுறீங்க அப்படின்னா அது ஒரு 2000 ரூபா. ஸோ 14000 + 2000 = 16000 ரூபா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 15 நாளுக்கு செலவு பண்ணுறீங்க. அடுத்து 30வது நாளுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுறீங்க, 18000 ரூபா. அது போக உரச்செலவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் வாங்குகிறோம், அப்புறம் சாணம் ஒரு வந்து கலந்து விடுறோம் அப்படிலாம் வச்சு ஒரு 2000 ரூபா. ஸோ 20000 ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஆட்கூலி வந்து நான் ரொம்ப அளவாக தான் இது பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்கணும். விவசாயம் எப்பயுமே வந்து ஆட்களை நம்பி இருந்தோம் அப்படின்னா அந்த விவசாயமே நம்ம பண்ண முடியாது. நம்மளோட உழைப்பு முழுசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு லாபகரமான விவசாயத்தை கொண்டு வர முடியும். ஸோ 20000 ரூபா நம்ம செலவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45வது நாளில் நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம். கொத்தமல்லி வந்து ரெடி ஆயிரும். கொத்தமல்லியை இலைகளாகவும் அறுவடை பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா மல்லிகள் அதுவும் அறுவடை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 90 நாள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த மல்லிகள் மல்லி வந்து வரும். ஸோ அந்த காய்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுப்பு நிறம் அந்த பச்சையிலேருந்து பழுப்பு நிறம் மாறுறப்பே நீங்கள் அறுவடை பண்ணிட்டால் மட்டும்தான் முத்துக்கள் வந்து உதிராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வருவோம். ஸோ 1 ஏக்கர் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் சராசரியாக 6 டன் 6000 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். நல்ல வந்து பச்சை கொழுந்து உள்ள கொத்தமல்லி தலைகள். கொத்தமல்லியை பொறுத்தவரை முத்திருச்சு அப்படின்னா விலை உங்களுக்கு கிடைக்காது, இளம் தளிர்களுக்கு தான் உங்களுக்கு அதிகமான விலை இருக்கும். சராசரியாக 25 ரூபா வந்து ப்ரைஸ் உங்களால் விற்றாலும் உங்களால் வந்து 1 ஏக்கர்லேருந்து 1 கிலோ 25 அப்படின்னா 100 கிலோ எவ்வளோ ஆச்சுங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா. ஸோ 1000 கிலோ அப்படின்றப்ப 25000 ரூபா. அப்போ நம்ம 6 டன் அப்படின்றப்ப உங்களுக்காக 1.5 லட்சம் ரூபா வந்து வருமானம் எடுக்க முடியும். ஒரு 2 மாதம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 45 நாள் அப்படின்றது 50 நாள் 55 நாள் நம்ம அந்த உழவு எல்லாமே இது பண்ணி பார்த்தாலும் உங்களால் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் எளிமையான முறையில் கொத்தமல்லியில் எடுக்க முடியும். வெறும் 60 நாள் நம்ம அதிகபட்சமாக 60 நாள் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த உழவு டைமும் இதையும் கனெக்ட் பண்ணி உங்களால் 60 நாளில் 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக வந்து கொத்தமல்லியில் நம்மளால் வருமானம் எடுக்க முடியும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொத்தமல்லி இலைகள் எல்லாம் சில எடுத்துட்டு சில அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அதாவது இளம் தளிர்களை பழிச்சிட்டு முத்தி விடுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த முத்துக்களை வந்து எடுக்க முடியும், மல்லிகளை வந்து எடுக்க முடியும். ஸோ மல்லிகளை வந்து அதிகமான வருமானம் உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 ஏக்கரில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 600 கிலோ வரைக்கும் தான் வந்து மல்லி வந்து எடுக்க முடியும். சராசரி 100 ரூபா அப்படின்னு போட்டாலும் உங்களால் ஒரு 60000 ரூபா வரைக்கும் தான் வருமானம் எடுக்க முடியும். ஸோ மல்லி தலையில் தான் வந்து அதிகமான வருமானம் இருக்குது. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம உழைப்பு கூலி ஆள் கூலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் அப்போ லாபம் அதிகமாக இருக்கணும்.
எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து ஆட்கள் போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால 50,000 ரூபா போட்டா கூட என்ன 100,000 செலவு பண்ணா கூட நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு விவசாயத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்களால் ஒரு நம்ம நான் சொன்னால் 20,000 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 130,000 ரூபா கண்டிப்பாக உங்களால் லாபம் இருக்கும். இதர செலவுகள் தண்ணி அது இதுன்னு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணாலும் 120,000 ரூபா உங்களால் வந்து 60 நாளில் லாபமாக கொத்தமல்லியில் எடுக்க முடியும். எல்லா விவசாயத்துலேயுமே லாபம் கண்டிப்பாக இருக்கு. அதை நம்ம முறையாக பண்ணுறோம், முறையாக வந்து நமக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்மளால் வந்து லாபம் அடைய முடியும். கொத்தமல்லியை பொறுத்தவரை ஒரு லாபகரமான தொழில். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட குறைஞ்ச நிலம் இருக்குது, நீங்கள் பெருசாக ஒரு ஏக்கர் போடலைனாலும் 10 செண்டு 20 செண்டு போட்டாலும் உங்களால் ஒரு குறுகிய காலத்தில் நல்ல லாபம் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி கொசுருவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதிகமான லாபம் கொடுக்கக்கூடியது, எல்லாமே காசு தான். அதனால் கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி ஒரு சாகுபடிக்கு, நல்ல சாகுபடிக்கு நல்ல வருமானம் பண்ணக்கூடியதுக்கு ஏற்றது. கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நிறையா நிலங்கள் இருக்குது, அதில் வந்து நான் காய்கறிகள் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கொத்தமல்லியும் சேர்த்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நல்ல லாபம் எடுக்க முடியும். இல்லை நான் வந்து கொத்தமல்லி சாகுபடியை வருடம் முழுவதும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 20 செண்டு 20 செண்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு 15 நாள் இடைவேளையிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் முழுசும் வந்து என்னென்னா லாபம் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதான் இந்த கொத்தமல்லி சாகுபடி. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் மூலமாக ஒரு புது விஷயத்தை கற்றுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.